வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இனிஷியல் நம்ம பார்க்க போகிறது ரேகா அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தில் வின்சி, அலோஷியஸ், உன்னிலாலு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை ஜித்தின் ஐசக் தாமஸ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷன்ஸ் தான் இதை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பினேஷனில் ரிலீஸ் ஆகிற ரெண்டாவது மலையாள படம் இது. இதுக்கு முன்னாடி அட்டென்ஷன் ப்ளீஸ் அப்படின்ற ஒரு தரமான படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்க்கலனா பாருங்கள். அதில் ஒரு வித்தியாசமான கோபத்தை காட்டியிருப்பாங்க. அதாவது எல்லா திறமைகளும் இருக்கக்கூடிய ஒரு கிரியேட்டர் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு கோபமாக இருக்கும். இந்த படத்துலையுமே ஒரு கோபத்தை தான் காட்டியிருப்பாங்க, ஒரு பெண்ணின் கோபம். அதாவது தனக்கு நடக்கப்பட்ட அநீதிக்காக போராடக்கூடிய ஒரு பெண்ணின் கதை. சரி, இந்த மாதிரியான கதை தான் நம்ம நிறைய பார்த்துருப்போமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த கதையை எடுத்த விதமாக இருக்கட்டும், எடுக்கப்பட்ட சூழலாக இருக்கட்டும், ரொம்பவே யூனிக்காக இருக்கும். ஒரு பயங்கர ராவாக எடுக்கப்பட்ட ஒரு பழி வாங்குற கதை அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நான் போற வீடியோஸ் பிடிச்சிருந்தா. ரேகா, இந்த படத்தோட ஹை லெவல் கதையை பொறுத்த வரைக்கும், வின்சி அலோஷியஸ் தன்னோட அப்பா அம்மாவோட கேரளால ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க உன்னிலாலுவை வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஓடிட்டு இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக உன்னிலாலு ஒரு நாள் ரேகாவோட வீட்டுக்குள்ள களம் இறங்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அண்ட் வின்சியோட வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான டிராஜடிகள் நடக்குது, அதுக்கு அவங்க எப்படி பழி வாங்குறாங்க வெளியிருக்கும். அவங்க பண்ணக்கூடிய ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் மிரட்டி விட்டுருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நம்ம யோசிக்கலாம், இவங்க எப்படி திடீர்னு இவ்வளோ அக்ரெசிவாக மாறினாங்க, எப்படி இந்த ஸ்டன்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் அதுக்கான லாஜிக்கல் கனெக்ட் அப்படின்றதுமே இந்த படத்தில் சூப்பராக வச்சுருப்பாங்க. அவங்கள ஒரு ஸ்போர்ட்ஸ் உமனாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி உன்னிலாலு ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு காரணமுமே இதில் டீட்டெயிலிங் சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அதாவது அவரோட அப்பாவோட கேரக்டர், அவரோட ஃபேமிலியோட பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த படம் அமைக்கப்பட்ட அந்த லொக்கேஷன் இருக்குல்ல, பயங்கர ரியாலிட்டியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த கிராமம், அந்த வாழ்க்கை முறை எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். ஆல்சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அப்படின்றது பயங்கர டிஸ்டர்பிங்கான கிளைமேக்ஸாக இருந்துச்சு. சொல்லப்போனால் பெரிய லெவலில் ஒரு இம்பாக்டை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ரேகா அப்படின்ற அந்த நேம், அந்த ஹீரோயின் சொல்லக்கூடிய அந்த தருணம் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பராக அமைக்கப்பட்டிருக்கும். ஆல்சோ இந்த படத்தில் ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு வித்தியாசமாக எப்படி பழி வாங்கலாம் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ரிவெஞ்சை இதில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இதில் இந்த லீட் கேரக்டர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருப்பாங்க. அதாவது அந்த பொண்ணுக்கு தான் இவனை லவ் பண்ணுறேன் அப்படின்றத வெளியே ஷோ ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக லவ் பண்ணுவாள். அதே மாதிரி அந்த பையனுமே வந்து செக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ரொம்பவே யதார்த்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அப்படின்றது சான்ஸே இல்லாமல் இருக்கும். எஸ்பெஷலி நிறைய நைட் ஷாட்ஸ் அமைச்சிருந்தாங்க, அது எல்லாமே விஷுவலாக சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சில டாப் ஆங்கிள் ஷாட்ஸ் அப்படின்றதுமே பிரமாதமாக இருந்துச்சு. டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் 2 மணி நேரம் தான், ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் இன்னுமே கொஞ்சம் கிரிப்பிங்காக அமைச்சிருந்தது இருக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் தெரிஞ்சிச்சு. நிறைய இடங்கள் ஒரு விதமாக லாகாக போகும், அதை கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். ஆல்சோ இந்த படத்தில் பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சின்ன கான்செப்ட், அதை ரொம்ப நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர இந்த படத்தில் கெட்ட வார்த்தைகள், நடுல் கண்டென்ட் அப்படின்றதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம், ஹைலி ரெக்கமெண்டட் ஃப்ரம் மை சைடு. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.5 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.